ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் டென்னில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எம்ஐயூஐ அப்டேட் வந்திருக்குது. ஸோ அது என்ன அப்டேட்டு, அந்த அப்டேட்னால உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்னா நம்மளுடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி நோட் டென் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு எம்ஐயூஐ அப்டேட் வந்திருக்குது. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.5.5 அப்படிங்கிற அப்டேட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த அப்டேட் ஆர் அவைலபிள் அப்படிங்கிறது வந்து காட்டியிருக்குது. ஸோ ஒரு சில பேர்த்துக்கு வந்து இது காட்டலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா எபோட் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எபோட் ஃபோன் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்குங்க. உள்ளே போனோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கிற வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஐயூஐ குளோபல் 12.5.3 அப்படிங்கிற ஸ்டேபிள் வெர்ஷன் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு புதுசாக வந்திருக்கிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எம்ஐயூஐ வெர்ஷன் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12.5.5 அப்படிங்கிற வெர்ஷன் வந்து அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸ்டேபிள் அப்டேட் தான். இதோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 56 MB தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் அப்டேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒய்ஃபைல டவுன்லோடு பண்ணுறீங்களா இல்லை மொபைல் டேட்டாவில் டவுன்லோட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது வந்து கேட்கும். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ அதனால் வந்து மொபைல் டேட்டாவிலேயே டவுன்லோடு பண்ண சொல்கிறதா டவுன்லோட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது ஒன்ஸ் வந்து 0 to 100 டவுன்லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த அப்டேட் நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ்டு சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் முன்னே இருந்ததுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவும் லேக் ஃப்ரீயாகவும் வந்து ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செக்யூரிட்டியுமே ஸ்டெபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது லாஸ்ட் மந்த்தோடைய சிஸ்டம் செக்யூரிட்டிக்கு இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு அப்டேட் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 17% வந்து டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 100% ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீபூட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரீபூட் நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தோனையுமே உங்களுடைய மொபைல் வந்து ஒன்ஸ் வந்து ரீபூட் ஆகும். ஸோ ரீபூட் ஆகுறப்ப தான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கிற அந்த வெர்ஷன் வந்து உள்ளே வந்து ஃபெச் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரீபூட் நவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ரீபூட் ஆனதுக்கப்புறம் ஆன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீபூட் ஆயிருச்சு. இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிற வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 12.5.5 அப்படிங்கிற வெர்ஷன் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் MIUI குளோபல் 12.5.5 ஸ்டேபிள் வெர்ஷன் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 52 MB தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு ரெகுலர் அப்டேட்டு தான். இதனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது மேக்ஸிமம். மேபி இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப் எவ்வளோ கிடைக்குது அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு அப்டேட்டான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரெட்மி நோட் 10 யூஸ் பண்ணுற உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்குது அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.